விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை நீர்த்தேக்க அணையில் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் கரையோர மக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஆற்றினில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் யாரும் குளிக்கவோ நடக்கவோ பாலத்தின் மீது உட்காரவோ பாலத்திலே கடக்கவோ கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு பேரிடர் மீட்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, ஊராட்சி மன்றத்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தர பகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வெம்பக்கோட்டை நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் திறந்துவிடப்படுவதால் தற்போது கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து அதிக அளவிலான தண்ணீர் திறக்கப்படுவதால எந்தெந்த பகுதி மக்களுக்கான பாதிப்பு இருக்கும்? விருதுநகர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் மாவட்டம் முழுவதும் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் பெய்திருக்கூடிய தொடர் கனமழையின் காரணமாக அந்த மாவட்டத்தின் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் மக்களினுடைய குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பல்வேறு இடங்களுக்கும் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். வெள்ள பாதிப்பு எச்சரிக்கையை கொடுத்து அது சார்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் பல்வேறு அறிவிப்புகளையும் மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார். வெப்பக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் திறக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக அங்கிருந்து நீர்த்தேக்க அணைகளும் தண்ணீர் திறக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அங்கு கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பாதுகாப்பு கருதி மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தங்க வேண்டிய தங்கும் இடங்களுக்கு செல்லுமாறு, முகாம்களுக்கு செல்லுமாறு நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆட்சியர் அவர் அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் ஆட்டோக்கள் மூலமாக ஒளிபெருக்கிக் கொண்டு வெப்பக்கோட்டை நீர்த்தேக்க அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பு கருதி அந்த முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அங்க கரையோர பகுதியில் மக்கள் வேறு இடங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் சத்யசிரன் கொடுத்திருக்கிறார். காயத்ரி, நன்றி. வெற்றி, தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக. ஆற்றினில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் யாரும் குளிக்கவோ நடக்கவோ பாலத்தின் மீது உட்காரவோ பாலத்திலே கடக்கவோ கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு பேரிடர் மீட்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, ஊராட்சி மன்றத்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.